வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவாஸ் கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு ஃப்ரையோ பப்பாளி கூட்டும் தாங்க பார்க்க போகிறீங்க. பப்பாளி காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி நம்ம கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். பப்பாளியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் ஏ, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ என்னுடைய பூக்காரம்மா எப்போவும் வந்து அவங்க வீட்டில் காய்ச்சதெல்லாம் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க பப்பாளி. அப்புறம் சேப்பங்கிழங்கு நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று காயாக இருக்குது, இன்னொன்று லைட்டு பழமாக இருக்குது, ரொம்ப பழமாக இல்லை. ஸோ இதனோடய ஸ்கின்னெல்லாம் நான் தூக்கி போட போகிறது இல்லைங்க. இந்த ஸ்கின்னை வச்சு நான் மூஞ்சிலையோ கையிலையோ அப்ளை பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதையும் நான் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸ்கின்னை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் ஏ அந்த குறைபாடு இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய பப்பாளி எடுத்துருந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. பப்பாளியோடைய லீஃபை கூட நம்ம ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெங்கு ஃபீவர் அது மாதிரி இருக்கவங்க கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பப்பாளி லீஃப். சேப்பங்கிழங்க வேக வச்சாச்சு. பப்பாயாவை நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, மிளகு, சீரகம், தேங்காய், கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய். இதை வந்து நம்ம ரோஸ் பண்ணி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பைத்தம்பருப்பை நான் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். பாசிப்பருப்பை அதை வந்து போட்டு நம்ம காயை போட்டு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி குத்த வேணாங்க, அதனால் கொஞ்சமாக பருப்பு நினைகிற அளவுக்கு தண்ணி குத்தினா போகிறோம். ஸோ இந்த காயம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கூட்டுக்கு அரைச்சி கொட்டுறதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் நம்ம வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம், மிளகு ஒரு ஸ்பூன், ரெண்டு வரமிளகாய். காம்போடு தான் போட்டிருக்கேன், அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பை எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே லாஸ்ட்டில் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பெருங்காயம் துளியோண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு அது ரெடி ஆகிடுத்து பாருங்கள். இப்போ நான் சேப்பங்கிழங்குக்கு வேண்டியதெல்லாம் போட்டு மசாலா போட்டு நான் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிடுறேன் ஒரு பக்கம். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாமே நான் ஆயிலில் போட்டுடுறேன். ஸோ அந்த மசாலா நல்லா ஆயிலோடு மிக்ஸ் ஆகிடும். போட்டுட்டு சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அதையும் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கூட்டை கொதிக்க வச்சிடலாம். நம்மளுக்கு கூட்டம் ரெடி ஆகிடும். இதை சிம்மில் வச்சு அந்த மசாலா இறங்கட்டும். பாருங்கள் எனக்கு கூட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோடு இதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வாணால் வந்து அதே வாணால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். எனக்கு வாசனையாக இருக்கும் கூட்டுன்றதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சிட்டிக்காய் பெருங்காயம். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சோண்டு போட்டால் போகிறோம். ஸோ இது அப்புறம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், அதனால கல் உப்பு கரைஞ்சிரும். ஸோ கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அந்த கூட்டோடு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இதோட சேர்த்து. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கொதி வந்தால் போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். மேலே வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை தூவிக்கலாம். பாருங்க அதுக்குள்ளே எனக்கு சேப்பங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டுடேஸ் காம்போ ரெடி. பப்பாயா கூட்டு சேப்பங்கிழங்கு வறுவல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிற பெனிஃபிட்ஸான இந்த பப்பாயாவை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.